ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணி அரிசி உளுந்து எல்லாமே சேர்த்து ஒன்று ஆட்டலாமா, அப்படி ஆட்டினா இட்லி மாவு நல்லாயிருக்குமா, இட்லி நல்லாயிருக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எப்பவும் போல் வந்து நம்ம ஷ்ரிங்க் கப் அளக்குறல அந்த கப்பில் தான் வந்து 5 கப் அளவுக்கு ரேஷனில் வாங்கின அந்த குண்டு அரிசி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரோ எது எடுக்கிறீங்களோ அதே அளவில் வந்து நீங்கள் உளுந்த பருப்பை நம்ம அளக்கணும். ஸோ 5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குண்டு அரிசி தான் வாங்கியிருக்கேன். ஸோ நமக்கு நல்லா சில சமயம்லாம் நல்லா சூப்பராக போடுவாங்க ரேஷனில், அந்த டைமில் நம்ம வாங்கி இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக, 1 ஸ்பூன் அதிகமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் உளுந்த பருப்பு. 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 கப் அரிசி, அதுக்கு வந்து 1/2 கப் ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து டேப் வாட்டரால் 4 to 5 டைம்ஸ் நல்லா அலசிக்கிறேன். அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல தண்ணி ஊற்றி, காவேரி வாட்டர் ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இது மினிமமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 to 4 ஹவர்ஸ் வந்து ஊறணும், ஏன்னா ரேஷன் அரிசியில் அதனால 3 to 4 ஹவர்ஸ் நல்லாவே ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ அரிசி உளுந்து எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறிடுக்கு. இப்போ இதை வந்து இன்னும் 3 டைம்ஸ் போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிரைண்டரில் நம்ம போட்டுக்கலாம். கிரைண்டர் நான் வந்து இந்த சின்ன கிரைண்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிரைண்டர் அந்த கல் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரிசி பருப்பு உளுந்து எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம சேர்த்துடலாம். ஸோ எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்கேன். அதை காட்டுறதுக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து சைடில் வந்து லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இடுக்கிலலாம் வந்து மாட்டிகிட்ருக்கோம் அரிசி உளுந்தெல்லாம், அது எல்லாத்தையுமே நம்ம இழுத்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டு நம்ம மூடி வச்சு நல்லா வந்து ஆட்டி எடுக்கணும். கரெக்டாக 40 மினிட்ஸ் நல்லா ஓட விடணும். இடையில 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து தண்ணி தெளித்து விட்டு லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ நல்லாவே வந்து மாவு ஓடும். ஸோ எப்பவும் போல் வந்து மாவு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். அதாவது வந்து ரொம்ப நைஸாக எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜ்க்கு முன்னால் நைஸாக நம்ம கையில் நம்ம எடுத்து பார்க்கும் போது, விரலில் நம்ம தள்ளி பார்க்கும் போது அது வந்து கோடி கிழிக்கணும், அந்தளவுக்கு இருக்குதுதான் போதும். இப்போ இதில் வந்து 1 கையளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். மாவை நல்லா கரைச்சிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 1-2 மணி நேரம் போல் அப்படியே ரெஸ்டில் விட்டுடலாம். 1-8 மணி நேரம் கழித்து இப்படி தான் மாவு நல்லா பொங்கி சூப்பராக இருக்கும். நார்மலாக நான் மாவு வந்து கரைக்கும் போது 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுவேன். பட் ஆனால் இது எதுவுமே நான் கலக்கலை. ஏன்னா இது வந்து ரேஷன் அரிசி தானே, அதனால் எதுவுமே நான் கலக்கலை. இது வந்து நல்லா வந்து ஒரு வாட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் நார்மலாக வந்து துணி போட்டு தான் ஊற்றுவோம். அதே மாதிரி நான் துணி போட்டு நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இதை ஊற்றிட்டு எப்பவும் போல் நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வித்தியாசம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்லி வந்து ரொம்ப சீக்கிரமாக குவிக்காக நம்ம முடிச்சிடணும். அதாவது 1 டே ஆர் 2 டேஸ் மட்டும்தான் நம்மளால் அந்த இட்லிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். 3rd டே 4th டேலாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா தோசைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இந்த மாவை. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து நீத்த மாதிரி போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்டினீங்க அப்படின்னா 2 டேஸ் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இதோட முடியலை. வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப மினிமலாக தான் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எல்லோ சைம்ஸ். இந்த எல்லோ சைம்ஸ்ன்ற பிராண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி வந்து அங்கே பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பர்சனலி எனக்கு எல்லோ சைம்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட இதுக்கு முன்னால் வந்து நான் தனித்தனியாக வந்து 2 ஸ்டெட் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்காக தான் ரிவ்யூக்கு வந்து இது வந்தபோது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஸோ 9 ஸ்டெட் வந்து காம்போவில் நமக்கு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் தனியாக, பேர்ல் கலர் தனியாக. ஸோ 2 வித்தியாசமான கலர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 11 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம காலேஜ் போகிற கேர்ள்ஸ், ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம எண்ணி பார்த்தா கூட 2 தோடு வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் அந்த ஸ்டெட்டோட இதை பாருங்கள்.
ஸோ ரொம்ப மைல்டான ஒரு ஸ்டோன், அந்த ஸ்டோன் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. இதோடய குவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்டெட்டில் வந்து குவாலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஸ்டெட்டில் வந்து எல்லோ சைம்ஸை பொறுத்தவரை குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது. ஸோ ரொம்ப சூப்பரான அண்டர் 300ல் தான் உங்களுக்கு எல்லாமே காட்டியிருக்கேன். இந்த காம்போக்கு சூப்பரான ஒர்க். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவேரி பேர்ல்ஸ். இதுவும் நான் ஏற்கனவே நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த ஜவேரி பேர்ல்ஸில் வந்து இன்றைக்கி வந்து பேர்ல் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தொங்குற மாதிரி இருக்காது, லைட்டாக காதில் ஒட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுறீங்க, வெஸ்டர்ன் டைப்லலாம் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷூட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காதுக்கு மேலே ஒட்டிட்டு தான் இருக்குமே தவிர கீழே தொங்காது நமக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போல்லாம் வந்து அதிகமாக பன் வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பன் போட்டுட்டு நம்ம தொங்குறது போட முடியாது. இந்த மாதிரி போட்டால் ரொம்பவே லுக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும், கிராண்டாக பார்க்குறதுக்கு இருக்கும். பட் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பார்ட்டி லுக்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம போடலாம். நம்ம வந்து தொங்குற மாதிரி எனக்கு பிடிக்காது, ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்குது, இல்லைன்னு ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, காலேஜஸ்லலாம் அலோட் கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஜுவல்மேஸ் அப்படின்ற ஒரு ப்ராண்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும் என்னென்னு எனக்கு தெரியல, சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டலில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பிளாக் மெட்டலில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம், நான் வந்து பர்சனலாக நான் வாங்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு வந்து பிளாக் மெட்டல் அவ்வளோவா பிடிக்காது, பட் ஆனால் இதோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ பிளாக் மெட்டல் ஏன் எனக்கு பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த சம்திங் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் இதுவரையும் பிளாக் மெட்டல் வாங்கினதில் ப்ரிஃபர் பண்ணதும் கிடையாது. பட் ஆனால் இப்போ வந்து காட்டன் சாரீ வந்து நான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்போ காட்டன் சாரீக்கு வந்து பிளாக் மெட்டல் தான் நல்லாவே சூட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து வாங்கின கலெக்ஷன் தான் இந்த நாலுமே. இந்த நாலுமே வந்து டிஃப்ரெண்ட்டான காம்போ தான். ஸோ நாலு பீஸுமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு போட்ட மாதிரி இருக்குது, அண்ட் ஒவ்வொன்றும் லீஃப் போட்ட மாதிரி, அண்ட் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து அந்த வீல் வச்ச மாதிரி. ஸோ இது மாதிரி வந்து புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதை நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்லாவே வர்த்தான கலெக்ஷன்ஸ் தான். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே அண்டர் 250-300 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு புது பிராண்டு தான், ராயல் அப்படின்னு ஒரு புது பிராண்டில் வந்துச்சு. அண்டர் 300ன்றால காம்போவில் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக வாங்கியிருக்கேன். குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரியல என்னென்ன யூஸ் பண்ணாதனால, பட் அதோட பார்க்கும் போதே வந்து அதோட லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இஃப் இன்கேஸ் நம்ம வந்து சாரீக்கு மேட்சாக நம்ம ஒரு இயரிங் போடணும் அப்படின்னு நினச்சின்னா அது நமக்கு வர்த்தாக இருக்கும். அண்ட் இஃப் நீங்கள் வந்து ஒரு சில்க் குர்த்திஸ்லாம் அதிகமாக விரும்புவீங்க, அதை தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதை மேட்ச் பண்ணி போடும்போது அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணுன்னா நான் இதை யூஸ் பண்ணலை, அண்ட் குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரியாது, அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த நாலு ஐட்டம்னா எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்டில் தென் கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.